பாஸில் இருபத்தி ஏழாவது நாளுக்கான இரண்டாவது ப்ரோமோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோவுடைய ஆரம்பத்தில் கமல்ஹாசன் அவர்கள் மங்களகரமாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுமங்கலி மேட்லேருந்து நம்ம விஷயத்தை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க அந்த விஷயத்தை கமல்ஹாசன் அவர்கள் பேசின உடனே நம்ம அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அப்போதைக்கு அது தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சார் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொல்கிறாங்க அதாவது அனிதா அவர்கள் சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனை அனிதா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சோகமான விஷயங்களை தொடர்ச்சியாக ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தது பல ஹவுஸ்மேட்ஸுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி எரிசல் ஆயிடுச்சு அதனால் அவங்க அவங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க அது அனிதாக்கு ரொம்பவும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்துச்சு குறிப்பாக சம்யுக்தா தான் அந்த ஒரு அதிருப்தியை அதிகமாக வெளிப்படுத்தினது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதை பற்றி தான் இப்போ வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி சிவானி இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பேசின விஷயம் கரெக்டுன்னு தான் தோணுச்சு அந்த இடத்துக்குமே அது சரியான விஷயம் தான் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி அனிதாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சிவானி வந்து பேசினாங்க இன்னொரு பக்கம் அனிதா அவர்களை பார்த்து கமல்ஹாசன் அவர்கள் நேரடியாகவே கேட்டாங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கமல்ஹாசன் அவர்கள் கேட்ட உடனே அனிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை சார் நான் என் மேலே எந்த ஒரு தப்பும் இருக்கிறதான் நான் வந்து நினைக்கல நான் பண்ணது ரொம்ப சரி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இனிமேலும் நான் வந்து என்னை மாற்றிக்க மாட்டேன் சார் அதே மாதிரி தான் பேச போகிறேன் நான் அப்போ பேசினது வந்து நூறு சதவீதம் கரெக்டு தான் நான் தான் பேசினேன் ஏன்னா நான் பேசின விஷயங்கள் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கருத்துக்களை நான் முன் வச்சேன் அப்படின்னு சொல்லி அனிதா சொல்கிறாங்க டக்குன்னு கமல்ஹாசன் அவர்கள் உடனடியாக அதுக்கு என்னவா ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பேசின அந்த விஷயத்துக்கு ஒரு கையில் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது ரெண்டு கையில் தான் செய்யணும் அப்படின்ட்டு ரெண்டு கையையும் சேர்த்து கமல்ஹாசன் அவர்கள் அனிதாவுக்காக கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே அனிதாவுடைய முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் வந்தது நம்ம வந்து பார்க்க முடிஞ்சதுன்னு தான் சொல்லணும் அதை சொல்லிவிட்டு அதாவது கை தட்டிட்டு கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனிதாவை பார்த்து இப்போ பேசாமல் வேறு எங்கே பேசுவீங்க இந்த இடத்துல பேசாமல் வேறு எந்த இடத்துல உங்களால் பேச முடியும் வேறு எப்போ பேசுறது நீங்கள் பேசுனது கரெக்டு தான் அப்படின்ட்டு அனிதாக்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணி கமல்ஹாசன் அவர்கள் பேசுகிறதை நம்ம வந்து பார்க்க முடியுது அப்படி கமல்ஹாசன் அவர்கள் பேசினவுடனே சுரேஷ் அர்ச்சனா அவங்களுடைய முகமே ஒரு மாதிரி மாறி போயிடுறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது தான் சொல்லணும் கமல்ஹாசன் அவர்கள் சப்போர்ட் பண்ணதுக்காக அனிதாவும் தன்னுடைய ரெண்டு கைகளையும் கூப்பி கமல்ஹாசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறது இந்த ப்ரோம்பல் நம்ம பார்க்க முடியுது மேலும் நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீங்க கமலஹாசன் அவர்கள் அனிதாக்கு சப்போர்ட் பண்ணுறது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழ உள்ள காம்பக்சை தருவீங்க நீங்கள் அனிதாக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கீழ் உள்ள காம்ப்ஸில் மறக்காம தருவீங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க கண்டிப்பாக அதிகமான ஷேர் பண்ணுங்க இது மாதிரி பிக்பாஸ் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோஸையும் உடனுக்குடன் பார்க்க உடனே டிவி பண்ணுங்க பக்கத்தில் கிளிக் பண்ணுங்க நன்றி